வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி. அக்டோபர் 26, 2024ல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடந்தது. ஸோ அதில் வந்து கேட்டிருந்த கேள்விகளுக்கான ஆன்சருக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரூஃப் வீடியோ பார்க்குறோம். இந்த ப்ரூஃப் வீடியோ போகிறது நம்ம ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மூணு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, நாம நடத்தின ஆன்லைன் கோர்ஸ்ல இருந்து அதுக்கு ப்ரூஃப் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே போல் டெக்னிக்கல் சர்வீஸுக்கு நம்ம ப்ரூஃப் வீடியோ போடுறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 10 out of 10, யூனிட் 8 செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் எடுக்கிறது. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்களோ, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படிங்கிற டாப்பிக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்தது இருக்கக்கூடிய திருக்குறள் அதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. தேர்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடுறது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 questions கேட்டிருந்தாங்க. 5 out of 5 நம்ம நடத்தா தான் வந்துருந்துச்சு. ப்ரூஃப் வீடியோ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் நம்ம ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கான ஃபீஸு 699. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி வீட்டிலேருந்தே படிச்சிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், 15 month வேலிடிட்டி. ஸோ இந்த வீடியோ அண்டு அதுக்கான PDF ரெண்டுமே அதிலே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணது யாருக்கும் நீங்கள் ஷேர்லாம் பண்ண முடியாது, உங்கள் மொபைல் ஆப்லேயே இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்க முடியும். 15 மாதத்துக்கு எத்தனை வாட்டி வேணால் பார்த்துக்கலாம். ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 699, எல்லா GS-க்கும் சேர்த்து, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுக்க மாட்டோம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, ஜாகிரபி, எக்கனாமி, யூனிட் 9, யூனிட் 8 செகண்ட் ஆஃப் மட்டும்தான் திருக்குறள் எடுக்க மாட்டோம். ஸோ கம்பைண்டாக இந்த GS ஆன்லைன் கோர்ஸில் யூனிட் 8 ஃபஸ்ட் ஆஃப் இல்லாமல், பயாலஜி இல்லாமல், இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இல்லாமல், பாதி 1.5 subject இல்லாமல் மொத்தமாக சேர்த்து 3000 rupees இதுக்கான ஃபீஸு. ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8870302702 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வீடியோ பார்த்தோம் சார், ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துட்டுருக்குறோம். ஸோ அந்த மொபைல் ஆப்க்கான லிங்க்கு, இந்த மொபைல் நம்பர் எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரூஃப் வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 23, 1968 ஒரு முக்கியமான தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க, அது என்னன்னு கேட்குறாங்க. நல்லாவே தெரியும், 67, 69 காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள். அவரோட காலகட்டத்தில் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. இருமொழிக் கொள்கை, அதாவது தமிழ் நம்மளுடைய ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் இணைப்பு மொழியாகவும் தான் இருக்கும், ஹிந்திக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிற தீர்மானம். ஸோ சீதான் கரெக்டு, அதுக்கான ப்ரூஃபை பார்த்துடலாமா? இது வந்து அண்ணாதுரை தொடர்பான ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்த விஷயம், அதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஜனவரி 3, 1968 சென்னை 2வது உலக தமிழ் மாநாடு நடந்தது. இது எங்க கேட்ட க்வெஸ்சன் தெரியுமா? இப்ப அக்டோபர் 26 எழுதுனது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேப்பர் 1. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்துருச்சு, அந்த எக்ஸாம்ல இந்த க்வெஸ்சன் கேட்டான். 2வது உலக தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்க, சென்னை, முதலமைச்சர் அண்ணாதுரை, வருஷம் 68, ஜனவரி 3, ரைட்டா? அடுத்தது பாருங்க, அதே 63வது வருஷம் அலுவல் மொழி சட்டங்கள், அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1965 நடைமுறைக்கு வருது. அது 68ல என்ன பண்றாங்கன்னா திருத்தம் பண்றாங்க, திருத்தம் ஒரு வாட்டி இன்னொரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அதுலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த இருமொழி கொள்கை தீர்மானம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படிங்கிற விஷயத்த ஜனவரி 23, 1968 அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது, இதுதான் அதுக்கான ப்ரூஃப். 2வது க்வெஸ்சன், இந்த 3 பாயிண்டே நம்மகிட்ட இருக்குது. 3 பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, ஃபார்மர்கெலாம் லோன் அவங்க தரல, விவசாய கடன்லாம் தள்ளுபடிலாம் பண்ணல. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் என்னென்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு வாக்குரிமை, 25ல இந்து சமய அறநிலையத்துறை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த வார்த்தை முக்கியம், நிறைவேற்றப்பட்டது. இது ரெண்டுத்துக்கும் ப்ரூஃப் பார்க்கலாமா? 1, 2 தான் சரி. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க, 1 மற்றும் 2 சரி. ஸோ பி தான் கரெக்ட். ப்ரூஃப் பார்த்துடலாமா? நீதி கட்சியினுடைய சாதனைகள், இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 நம்ம எடுத்த நோட்ஸ், 2018 எடுத்த நோட்ஸ் பாருங்க. 1921 ஏப்ரலில் பெண்களுக்கு வாக்குரிமை சட்டம் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சாதனைகள். அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா, 23ல இந்து சமய அறநிலையத்துறை மசோதா கொண்டு வராங்க, பில்லு கொண்டு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 25ல. பாருங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, நிறைவேற்றப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கரெக்டா அப்படியே வந்திருக்கா?
அதுக்கப்புறம் இதுக்கு இந்து சமய அறநிலையத்துறைய சட்டம் 26 அகைன் வந்து பாஸ் பண்றாங்க, சட்டமாக அதை பாஸ் பண்றாங்க. ஸோ இது மூணு பாயிண்ட் இருக்குது, முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃப். அடுத்து உப்பு சத்தியாகிரகம் எந்தெந்த வழியில் போனாங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல திருச்சியில் தான் ஆரம்பித்தார். திருச்சியில் இருந்து தான் ஆரம்பிக்கிறார், கண்டோன்மெண்ட்டில் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து திருச்சிக்கு அப்புறம் நம்ம கிளாஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், கதையாக சொல்லியிருப்போம். திருச்சிக்கு அப்புறம் இருக்கிறது தஞ்சாவூர் தான். ஸோ தஞ்சாவூருக்கு தான் அடுத்தது வராது. அதுக்கப்புறம் கும்பகோணம், கடைசியாக திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் அவங்க போய் சேர்றாங்க. இந்த வேதாரண்யம் தான் மார்ச், தண்டி மார்ச். அங்கே தண்டி மார்ச், இங்கே வேதாரண்யம் மார்ச், திருச்சி டு வேதாரண்யம். அப்போ ஸோ இதுதான் ஆர்டராக இருக்க போகுது. ஏ அப்புறம் டிசிபி இதுதான் கரெக்ட். இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களை இங்கே பட்டியலிட்டிருப்போம். சால் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம், தமிழ்நாட்டில் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் 1946 முதலமைச்சராக இருந்தார், ஆந்திர கேசரி, ஆந்திர சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். இவர் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் மெட்ராஸில் நடக்குது. அதுவே திருச்சி டு வேதாரண்யம் ராஜாஜி தலைமையில் நடக்குது. இல்லை நம்ம கதை சொல்லியிருப்போம். ஸோ தஞ்சாவூருக்கு போகும்போது அங்கே இருந்த கலெக்டர் என்ன பண்ணியிருப்பாரு, இவங்களுக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விஷயங்கள் நடத்தியிருப்பாங்க. இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சட்டம்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு மகாகவி பாரதியோட பாடல்களை பாடி, சாரி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையோட பாடல்களை பாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த யாத்திரைக்கு போனாங்க அப்படின்னு நம்ம அந்த கிளாஸில் தெளிவாக நடத்திருப்போம். ஸோ திருச்சிக்கு அப்புறம் தஞ்சாவூர் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வேதாரண்யம்னு சொல்லியிருப்போம், அவ்வளோதான். நடுவில் என்னென்ன ஊர்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் திருச்சி தஞ்சாவூர் அந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே ஆன்சர் சொல்லிடலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே, திருச்சி தஞ்சாவூரை போட்டாலே ஒன்றுக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் டி வரணும். ஏக்கு அப்புறம் டி வர்றது ஒரே ஆப்ஷன் தான், இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீல் சிலை சத்தியாகிரகம், பூர்ண சுவராஜ், கனாட் கோமகனை புறக்கணித்தல், நீதி கட்சிக்கு பின்னடைவு. நீல் சிலை போராட்டம் 1927, நீல் சிலை போராட்டம் 1927, பூர்ண சுவராஜ் 1930 ஜனவரி 26, கனாட் கோமகன் புறக்கணித்தல் 1921 மெட்ராஸில் நடந்தது, நீதி கட்சி பின்னடைவு 1962. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்ட். இப்போ நீதி கட்சிக்கு ஏன் பின்னடைவுன்னு சொல்கிறோம், சாரி 26 தான், 62 போட்டுரும், 26. நீதி கட்சிக்கு ஏன் பின்னடைவு, முதல் முறையாக நீதி கட்சி இந்த அரசியலில் வந்த அரசியல் காலத்தில் தோல்வியடையுது. தோல்வியடைஞ்சு பொதுவான ஒரு நபர் பி சுப்ராமன் அப்படிங்கிறவர், சுப்ராயன் அப்படிங்கிறவர் முதலமைச்சராக வந்துடுறார், கரெக்டுங்களா. அவர் வந்து தன்னிச்சையாக இருந்தவர், சுயேட்சையாக இருந்து ஒரு லக்கில் என்ன பண்ணிட்டார், ஒரு ஆதரவோட முதலமைச்சர் ஆகிடுறார். ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா, வாங்க டக்கு டக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. முதல்ல நீல் சிலை போராட்டம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, August 11, 1927. யார் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, முகமது சாலியா அண்டு சுப்ராயிலு ரெண்டு பேர் தான் ஆங்கிலருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஜேம்ஸ் நீலின்ஸ் வெங்கல சிலையை 21 உயரம் சேதப்படுத்தினர். இதுதான் அந்த கதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள் யார் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான தலைவர்கள் யார் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்தாங்க. ஸோ இதில் தான் யாரும் வராங்க, விஜய் அவர்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலி அம்மாவில் அவங்க போட்டெல்லாம் போட்டிருந்தார், அவங்களும் இதில் கலந்துருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான நபர். இங்கே பாருங்க, 20 ஏ சுப்ராயலு ஃபஸ்ட்டு சிஎம், 21 to 26 வருஷம் இறந்து போகிறாரு, 21 to 23, 23 to 26 ரெண்டு ஆண்டுகள், ரெண்டு டென்யூர், ரெண்டு பதவிக்காலமும் பனகல் அரசர் ராமராய நீங்கள் வந்து பதவி இருக்கிறாரு. 26 to 30 பார்த்தீங்கன்னா பி சுப்ராயன் சுயேட்சை முதலமைச்சர், அப்போ நீதி கட்சிக்கு பின்னடைவா. பூர்ண சுவராஜ், இது வந்து நம்ம INM நோட்ஸ், INMல இருக்கக்கூடிய விஷயம் கேட்டுருக்குறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சாதாரணமாக படிக்கிறதுக்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சு தான் படிக்கணும், அப்படி படித்தா தான் எக்ஸாமில் எந்த மாதிரி கேள்விகளும் ஆன்சர் பண்ண முடியும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சாம்பிளே காட்டியிருப்போம். ஒரு நீங்கள் செஷன் படிக்கிறீங்க, ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் படிக்கிறீங்கன்னா இப்படி தான் படிக்கணும். வருஷம் நடந்த இடம் தலைமை என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன நடந்துச்சு. வருஷம் 1929 டேட் April 16, 18 லாகூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம், ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடி வருஷம் 1928 நேருட அப்பா மோதிலால் நேரு என்ன பண்ணிருப்பாரு, தலைவராக செயல்பட்டிருப்பார். அப்பா அடுத்தது பையன், 28 29. இங்கேதான் பூர்ண சுவராஜ் January 26, 1930 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூர்ண சுவராஜ்னு கொண்டாடிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே கொடிலாம் ஏற்றி கொண்டாடி இருப்போம். நள்ளிரவுல ராவி நதிக்கரையில் December 31, 1930 பார்த்தீங்கன்னா 29 சில நேரங்களில் 30 அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ 29 அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட் டே
வந்தே மாதரம் என்ற பாடலுக்கு ராவி நதிக்கரையில மூவர்ண கொடி ஏற்றி செலிப்ரேட் பண்றாங்க. பூர்ண ஸ்வராஜ் January 26, 1930 முடிஞ்சிச்சா? அதுக்கான ப்ரூஃப் முடிஞ்சு அடுத்த கேள்வி பார்க்க போறோம். ஆஷ் படுகொலை சுதேசி கப்பல் நிறுவனம் வெஸ்டர்ன் விருது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ சுதேசி கப்பல் நிறுவனமும் ஆஷ் படுகொலையும் ரைட்டு, எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இரண்டும் தவறாக பொறுத்திருக்கிறாங்க. இது 1920, இதுவும் 1920 தான். அப்போ 3-4 தான் தவறு. இதுக்கு ப்ரூஃபை பார்த்துடலாமா? பாருங்க, வாஞ்சிநாதனை பற்றி படிக்கும்போது June 17, 1911 வாஞ்சி மணியாச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் அப்போ இருந்த நெல்லையின் ஆட்சியர், நெல்லை ஆட்சியர் ஆஷ், ஆஷ் என்ன பண்ணுறாங்க, படுகொலை பண்ணிட்டு தானும் இறந்து போறாரு. அப்போ அந்த அவர் இறக்கும்போது அவர் பாக்கெட்ல ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. அந்த பேப்பர்ல எழுதிருக்காங்க, இது வந்து சாதாரணம் நினைச்சிடாதீங்க, 5ஆம் ஜார்ஜ் நான் கொள்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம், அதுக்கான ஒரு உத்தேசம் தான் இது, அதுக்கான ஒரு ட்ரையல் தான் இது அப்படின்னு பாக்கெட்ல பேர் வந்து அந்த அவர் பேர்லாம் எழுதி வச்சிருப்பார். இறந்து போனதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது தெரிய வருது. இதுல ஸ்வீட்டான விஷயம் என்னன்னா, இந்த கொஸ்டின் நெல்லை மாவட்டத்தின் ஆட்சியாளராக யார் இருந்தாங்க ஆஷ், நெல்லை யார், ராமநாதபுரமா, அப்படிலாம் கொடுத்து கேள்வி கேட்டிருந்தான். அது எந்த எக்ஸாம்னா, இது வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் October 26 நடந்தது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நடந்தது, மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துருச்சு, ஆன்லைன் எக்ஸாமா, அதில் கேட்டிருந்தான் இந்த கொஸ்டின். நெல்லையினுடைய ஆட்சியாளராக யார் இருந்ததுன்னா ஆஷ் துரை தான் இருந்தார். அடுத்தது பாருங்க, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் October 16, 1906. இது வந்து பார்த்தீங்கன்னா வஉசி இருக்கார் இல்லைங்களா, அவரை பத்தின நோட்ஸ்ல ஒரு சிறு பகுதி, ஒரு சிறு பகுதியை நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் பிடி செட்டியை பத்தி படிக்கும்போது, தியாகராய செட்டி படிக்கும்போது 1916, 1917 பார்த்தீங்கன்னா 16 பிராமணராதர் அவை இங்கே 17 நீதி கட்சி தலைவராகிறாரு. நீதி கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பாயிண்ட் கேட்டிருந்தான். அப்ப இருந்த கவர்னர் ஜெனரல், மெட்ராஸினுடைய கவர்னர் என்ன பண்ணாருன்னா, பிடி செட்டியை தான் என்ன பண்ணாரு, முதலமைச்சரா பதவியேற்றுக்கு கூப்பிட்டாரு. பிடி தியாகராய செட்டியார், இவர் பேர்ல தான் இன்னைக்கு டி நகர் இருக்குது. டி நகர் இருக்குல்ல, தியாகராய நகர், இவர் தான் தியாகராயர், தியாகராய செட்டியார், பிடி செட்டி. இவரை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் 2ல கேட்டது, மெயின்ஸ்ல யூஜி லெவல் ஹிஸ்டரி எக்ஸாம்ல எனக்கே கேட்ட கொஸ்டின் தான், போன வாரம் நடந்த எக்ஸாம்ல. அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் என்ன பண்றாரு, தியாகராய செட்டியை வந்து முதலமைச்சராக பதவியேற்க கூப்பிடுறாரு. ஆனால் தியாகராயர் என்ன சொல்றாரு, மக்கள் வரி பணத்தில் நான் வந்து வாழணும் அவசியம் இல்லை, நான் அதை வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லி தான் ஏ சுப்ராயலுவை வந்து முதலமைச்சராக ஆக்குறாங்க. அப்போ இருந்த நீதி கட்சியின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிடி செட்டி தான், ரைட்டு. இவர் தான் என்ன பார்த்தீங்கன்னா 1919 மாண்டேல் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், அப்போ வந்து பாருங்க இடஒதுக்கீடு பற்றி பேசியிருப்பாங்க. அந்த இடஒதுக்கீடு கொள்கையை பொதுவாக அறிவிக்கும் பொழுது மெட்ராஸ் மாகாணத்தில் எந்த மாதிரி செயல்படுத்துகிறோம், இதில் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி கடலடி தந்தி, ஒரு டெலகிராஃப், நம்ம டெலகிராம்னு போட்டிருப்போம், பட் டெலகிராஃப் அனுப்பியிருப்பாங்க. அதுக்காக அந்த மாண்டேக் செம்ஸ்போர்ட் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆணையத்தை வந்து அமைப்பார், பெரிய குழப்பமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 1919 அறிக்கையாக வெளியே வருது. அதுக்காக ஒரு ஆணையத்தை அமைப்பார், அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு மெஸ்டன் அவார்டு, மெஸ்டன் விருது, விருதுனா விருது இல்லை, மெஸ்டன் பிரகடனம் அறிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து March 18, 1920 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, 28 இடங்கள் யாருக்கு நான் கொடுக்க போறோம்னா நான் பிராமின்ஸ், பிராமணர்கள் அல்லாதவருக்கு 28 சீட்டு, அதுல 25 சீட்டு கிராமப்பகுதியிலையும் 3 சீட்டு நகர்பகுதியிலும் கொடுக்க போறோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாங்க. இதான் மெஸ்டன் அறிக்கை, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டோம், பட் கிளாஸ் எடுக்கும்போது டீட்டெயிலா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சு கிளாஸ் எடுப்போம், இதுதான் இதற்கான ப்ரூஃப். முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான்ப்பா, 5க்கு 5, இப்படிதான் 5க்கு 5 கேள்விகள் Unit 8 செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்திருக்குது. நம்ம என்ன நடத்துறோமோ அது அப்படியே வந்திருக்குது, ப்ரூஃபை காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல கண்டென்ட், ஒர்த்தான கண்டென்ட்டு மக்களுக்கு, எளிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வேலையை செய்யுங்க. நல்ல விஷயங்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். இதே போல நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து ஒரு ரொம்ப மினிமமான ப்ரைஸில், எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கும், பட் நாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் இந்த ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துருக்குறோம். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது, ஒட்டு மொத்தமாக சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தேவைப்படுது அப்படின்னா 699 அதுக்கான ஃபீஸு. இப்போ Unit 8 செகண்ட் ஹாஃப் மட்டும் வேணும், Unit 9 மட்டும் வேணும், ஹிஸ்ட்ரி மட்டும் வேணும், INM மட்டும், பாலிட்டி, ஜியாகிரஃபி தனித்தனியாக வேணும்னு வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஒட்டு மொத்த GS கோர்ஸ் எனக்கு வேணும, இது வந்து TNPSC மட்டும் இல்லை, SSC, ரயில்வே, SI, போலீஸ்னு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுக்கான ஃபீஸு 3000. ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்
இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், 8870302702 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, ஸோ அடுத்தது ஜியாகிரபி அண்டு ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய எந்த ஒரு தேர்வுலையும் உங்களால் எல்லா கேள்விக்கும் அதிகபட்சமாக 90% கேள்விக்கு பதிலளிக்க முடியும். அதுக்கு இதுதான் சாட்சி. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்க்கான லிங்க்கு, நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, அஃபிஷியல் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாராவது ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தேவைப்படுது அப்படின்னாலும் அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ரூஃபில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.